கதிரேசன் டைரக்ட் பண்ணி லாரன்ஸ் அண்ட் பிரியா பவானி சங்கர் வந்து நடித்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் ருத்ரன். இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்குது, இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு லோக்கலான ஒரு பையன் ஸோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான், எப்படி ஒரு கேங்ஸரோட லைஃப்பில் வந்துட்டு குறுக்கிடுறான் தெரிஞ்சோ தெரியாமையோ, எப்படி அவருக்கு வர பிரச்சனை எல்லாமே சமாளிக்கிறாரு அப்படின்றது தான் கதை. கேங்ஸர் பண்ணுற தப்பு எல்லாமே வந்துட்டு நிறுத்துறாரா அப்படின்றதான் முழுக்க முழுக்க கதையாகவே வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு ஏற்கனவே இந்த மாதிரி கதையெல்லாம் நிறையா கதை வந்துட்டு வந்துருச்சு. இருந்தாலும் வந்துட்டு இந்த ஒரு படம் வந்துட்டு ரொம்பவே வந்து அவுட்டேட்டட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். 2018 ரிலீஸ் ஆக வேண்டியது ரொம்பவே வந்து தள்ளி போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்தோம்னா ராகவா லாரன்ஸ் வச்சு தான் மூவ் ஆகுது. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஸ்வல் நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. டான்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்துட்டு இருந்தது. பிரியா பவானி சங்கர் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சேஷனை கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. சரத்குமார் ஆக்டிங் எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருந்தது. சாங்ஸ் வந்து ஜி பிரகாஷ் பெருசாக ஒன்றுமே வந்து பண்ணலை. ஸோ ஆல்ரெடி இப்போ பாட்டு போட்டதை அப்படியே ரீமேக் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சாம் சிஎஸ் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஸ் யூஸ்வல் நல்லாவே வந்து போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சுமாரான படம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட கருத்து அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.